ஒரு இன்ஸ்டியூட்டில் 2000 பேர் அப்படின்றாங்க. 2000த்துக்கு மேலே நான் ஒரு பெட்டி கொடுக்குறாரு. இன்னொருத்தவங்க 700 இதெல்லாம் கம்மி அப்படின்றாங்க. அது அமைச்சர் வந்து இது வந்து 3000-ல் 700 இருக்கலாம், 1000-ல் 700 இருக்க வாய்ப்பு இல்லைன்றாங்க. அப்போது பணம் இல்லாதவெல்லாம் அவ்வளோதானா? இந்த மாதிரி சேர்ந்து படித்தா மட்டும்தான் பாஸே ஆக முடியுமா லைஃப்பில்? இப்போ இந்த மாநகராட்சியில் வந்து அவ்வளோ தூசியிலையும் அவ்வளோ புழுதியிலையும் படிக்கிற நாங்கள் வந்து அப்படியே தான் இருக்கணும். அவ்வளோதான். அந்த ஸ்கூல் புக்கை வந்து, அதாவது கடந்த 10 வருஷமாக அந்த ஸ்கூல் புக்கை படித்தா உனக்கு வேலைன்னு சொல்லி கொடுத்த ஒரு தாரக மந்திரம் வந்து அப்போ மாறுமா? இது இதில் மனசு வந்து அப்படி அடிச்சுக்குது, எப்படி இப்படி அப்படின்னு. இது எனக்கு மட்டும் நடந்த வழி இல்லைக்கா, இது ஒவ்வொருத்தவங்களுக்குமே நடந்திருக்கும். எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் இந்த கோபத்தையும் இந்த கேள்வியோ வந்து நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? இதுக்கு ப்ராப்பராக பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சீர்திருத்தம் தேவை, சிஸ்டம் சரியில்லைன்னு எப்போ சொல்லுவார்? ஒரு தப்பு நடக்கும் போது தான் சொல்லுவாரா? 7000 போஸ்ட்டுக்கு 18 லட்சம்ன்றதே தப்புன்றாங்க. அப்போது இவர் வந்து இவங்களுக்கு எக்ஸாம் வச்சா இப்போ எவ்வளோ பேர் அதில் அப்ளை பண்ணுவாங்க இந்த 234 தொகுதிக்கு? லாஜிக் இருக்கா இல்லையா? அப்படி ஒரு லாஜிக் இருந்தால் அப்படி ஒரு லாஜிக் இருக்கு. இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே ரன் பண்ணக்கூடாது, எல்லாமே ப்ரைவேட்டாக மாற்றி விட்டுறணும். என்ன சொல்லணும் தெரிலக்கா. அதாவது படித்தா வேலை அப்படின்ற ஒரு அந்த இது வந்து உடஞ்சிருச்சு மாணவர்கள் மத்தியில். அவ்வளோதான். இனி அந்த புஸ்தகத்தை எடுக்கிறதுக்கே கையெல்லாம் நடுங்குது. கொஞ்சம் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கும், 6th முடிச்சிட்டோம், 10th வரையும் முடிச்சிட்டோம், 90 கேள்வி ரெடியாக இருக்குது தமிழில் அப்படின்னு. தமிழ் வந்து முக்கியத்துவம் இல்லைன்னு குரூப் 2க்கு சொன்னாங்க. குரூப் 4ல 5 லட்சம் பேர் ஃபெயிலுன்றாங்க தமிழில். தமிழ்னால நான் அங்கே வந்து அந்த 5 லட்சத்தை நிப்பாட்டிருக்கோன்றாங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வளருகன்னு எல்லா இடத்துலையும் போர்டு வைக்கிறாங்க.